வணக்கம். நீங்க அருள் திரு மாளிகம் நிகழ்ச்சியில் நம்ம வித்தியாசமான ஒரு இடத்துல இருக்கோம். இது வித்தியாசமான ஒரு மலை. இங்கே வடிவோடையான அந்த சுவாமிஜியுடைய ஜீவசமாதி இருக்கு. காற்றிலே கலந்த ஒரு ஐயாவுடைய சமாதி. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயில், மேலே ஒரு சிவன் கோயில். இங்கே ஐயா ஒருத்தர் இருக்கார், பார்க்குறதுக்கு அப்படியே சித்தர் மாதிரி இருக்கார். அவரை பார்த்தா கூட ஒரு பெரிய பவர் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துக்கு வந்தாலே நீங்கள் வந்து எல்லா பிரச்சனையும் முடிவு கூறோம். ஏன்னா அழகான ஒரு இடம், மலையில் இருக்குது, மலையை சார்ந்த ஒரு பகுதி, இயற்கை காற்றோடு, பார்த்தாலே தெரியும் த்ரில்லிங்காக இருக்கும். நீங்கள் இங்கே வந்துட்டு ஒரு முறை நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்தாலே. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் இந்த திருக்கோயிலை பற்றியும், இங்கே இருக்கக்கூடிய ஜீவசமாதி பற்றியும், மலை மேலே இருக்கக்கூடிய சிவனை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ராஜ் வெப் நியூஸ் சேனல் தொடங்கப்பட்டதின் நோக்கம் ஆன்மீக சேவையும் சமூக சேவையும் செய்வதற்காக. நாங்கள் ஷூட்டிங் எடுக்க குறைந்தது ஒரு நாளைக்கு சராசரியாக 150 கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்டு நாங்கள் சாலையில் பார்ப்பதை உயிரினங்கள் மற்றும் ஆதரவற்ற மக்கள், முதியோர், அடிகளார், சித்தர்கள், இவர்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்யப்பட்டு அவர்களின் பசி ஆற்றப்படுகிறது. இதற்காக நாங்கள் தினமும் ஆயிரக்கணக்கில் செலவுகள் செய்து இந்த சமூக பணியை மேற்கொண்டிருக்கிறோம். இதில் உங்களுடைய பங்கும் இருந்தால், நீங்கள் நன்றாக இருக்கும் என்று நினைத்தால், நீங்கள் கட்டண உறுப்பினர்களாகி எங்களுக்கு ஆதரவை தரலாம். சமூக அக்கறை இருப்பவர்கள் மட்டுமே எங்களோடு கைகோர்த்து கொள்ளுங்கள். உங்கள் சுயநலத்திற்காக, எண்களை வாங்குவதற்காக மட்டுமே நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் கட்டண உறுப்பினர்களாகி எங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது, சமூக நோக்கத்தோடு தொடர்பு கொண்டால் உங்களுக்கு எண்கள் வழங்கப்படும். எங்களுக்கு எண்கள் மட்டும் போதும் என்று நினைப்பவர்கள் தயவு செய்து எங்கள் யூடியூப் சேனலில் வரக்கூடிய பதிவுகளுக்கு நீங்கள் எண்களை கேட்டு தொந்தரவு செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. இது நாங்கள் வியாபாரத்திற்காக செய்யும் நோக்கமல்ல, முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதை செய்யப்படுகின்றோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்று இதுபோன்று ஒளிப்பதிவுகள் எடுப்பதற்கு பல செலவுகள் ஆகின்றன. அதற்காகத்தான் உறுப்பினர் கட்டணம். ஆதரவு தாரி பயனடைவீர். ராஜ் வெப் நியூஸ்ல நாங்கள் ஒரு டீமா போய் காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி நைட்டு 12, 1, சில நேரத்தில் 10, 8, 7 இவ்வளோ நேரம் ஆகுது. ஃபுல்லாக சுற்றி எங்கெங்கெல்லாம் ஜீவசமாதிக்குது, வித்தியாசமான கோவில் இருக்குது, வித்தியாசமான விஷயங்கள் மக்களுக்கு ஏதாவது எடுத்து சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்காக நாங்கள் ரிஸ்க் எடுத்து பண்ணுறோம். நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு உதவி என்னென்னா, நாங்கள் நிறைய இந்த உயிரினங்களுக்கும் அப்புறம் வந்து நிறைய மக்களுக்கும் வந்து உதவிகள் பண்ணுறோம், சாப்பாடு இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி. ஸோ இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னா, எங்களுக்கு மெம்பர்ஷிப் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள்லையும் அடுத்தடுத்த தேடல்களுக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த உறுப்பினர் கட்டணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதில் எங்களோடு சேர்ந்து பயனடையலாம். எங்களுடைய ஆன்மீக பயணத்தில் கைகோர்த்து கொள்ளுங்கள். நல்ல விஷயத்தை 4 பேர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். ஸோ இப்போ கூட பைரவருக்கு நிறைய பிஸ்கெட்லாம் கொடுத்து தான் வந்தோம். ஸோ அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல நல்ல பகுதிகளை உங்களுக்கு கொண்டு வந்து தரோம். ஸோ இதுவரையும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை மக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ராஜ் வெப் நியூஸுடைய டீமு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சென்னையில் இப்படி ஒரு சிவன் கோவிலா, இயற்கையான சூழலில் மலையில் வீற்றிருக்கும் சிவனை காண உலகெங்கும் பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இங்குள்ள மலைக்கு சுற்றிலும் காடு, மலை, கல், முள் என்றிருக்கும் இந்த பாதையில் வழிகாட்ட நமக்கு யார் இருக்கிறார்கள் என்று நினைத்தால் யாருமே அச்சப்பட வேண்டாம். பைரவர்கள் நமக்கு வழிகாட்டுவார்கள். நாம் அவர்கள் முன்னே செல்ல, நாம் அவர்களை பின்தொடர்ந்து சென்றாலே இந்த கோவிலை அடைந்து விடலாம்.
அதே போன்று இங்குள்ள சிவனை தரிசித்துவிட்டு மலையில் இருந்து திரும்பும் போதும் பைரவர்கள் நம்மை பாதுகாப்பாக வந்து வழி அனுப்பி வைப்பார்கள். இங்கு சித்தர்களின் வழியை தொடரும் இளம் சித்தர் ஒருவர் உள்ளார். அவரை காணவும் மக்கள் கூட்டம் வந்த வண்ணமே உள்ளது. மலையடிவாரத்தில் பைரவருக்கென்று தனி சமாதி உள்ளது. நமக்கு தெரிந்து பைரவருக்கென்று தனி சமாதி உள்ள இடம் இதுவாகத்தான் இருக்கும். இங்குள்ள பைரவர் சமாதியை மலையடிவாரத்தில் உள்ள பைரவர் சமாதியை தொட்டு வணங்கிவிட்டு மேலே சென்றால் அதிசயமான சிவலிங்கத்தை காணலாம். மலை ஏறும்போது நமக்குள் பல எண்ணங்கள் சிவனிடம் வரமாக கேட்க வேண்டும் என்று தோன்றும். ஆனால் மலை ஏறி சென்று சிவலிங்கத்தை கட்டி அணைத்து வணங்கினால் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மறந்து போய்விடும். ஏனென்றால் நம் எண்ணங்களை சிவன் உள்வாங்கி கொண்டு அவற்றை வெற்றியடைய செய்வார். இங்குள்ள சிவனை மலை ஏறி வந்து பார்க்கும் பாக்கியம் நல்ல மனம் கொண்ட அனைவருக்கும் கிடைக்கும். இங்கிருக்கும் சிவன் சக்தி வாய்ந்த சிவன். இந்த சிலையை எடுப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் பல்வேறு மக்கள் எடுத்தார்கள். முயற்சி எடுத்த அத்தனை பேரின் முயற்சியும் தோல்வி அடைந்து விபரீதத்தையே சந்தித்தார்கள். சக்தியுள்ள சிவனாக இந்த சிவன் காட்சி அளிக்கிறார். இங்கு மனிதர்கள் சாதாரண மனிதர்கள் வர முடியாது. தெய்வ சக்தி இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமே இந்த மலையில் கால் பதிக்க முடியும் என்கிறார். இந்த திருக்கோவிலை காத்து வரும் இளம் சாமியார் என்று அழைக்கப்படும் இளம் சித்தராக உருவெடுத்துக் கொண்டிருக்கும் இந்த இளைஞர் சிவனிடம் நாம் இது வேண்டும் அது வேண்டும் என்று எதையும் கேட்க கூடாது. ஓம் நமச்சிவாய என்று சொன்னால் சிவனுக்கு அதுவே மிக பொருத்தமான பொருளாக காணப்படும். இங்கு இருக்கக்கூடிய பைரவர்கள் இங்கு வரும் கோவிலுக்கு வரும் அனைவரையும் அன்போடு வரவேற்பார்கள். தீய எண்ணத்தோடு வந்தால் அவர்களை குறைத்து அவர்களை துரத்தி விடுவார்கள். இப்படி எண்ணற்ற மகிமைகள் நிறைந்த சென்னையில் இப்படி ஒரு கோவிலா என்று வியப்பவர்களுக்கு இது நிச்சயம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இத்திருக்கோவிலுக்கு ஒரு முறை சென்று பாருங்கள். நீங்கள் திரும்பி வருவதற்கு மனமே இல்லாமல் போய்விடும். அப்படி இயற்கையோடு இருக்கக்கூடிய இந்த சிவலிங்கத்தை காண்பதற்காகவும் சிவனை தரிசிப்பதற்காகவும் மக்கள் கூட்டம் அலை மோதிக்கொண்டே இருக்கிறது. இந்த மலையில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் எவ்வளவு வெயில் அடித்தாலும் அந்த வெயிலின் தாக்கம் நமக்கு தெரிவதில்லை. இங்கு பைரவர்கள் உங்களுக்கு வைகாட்டியாக இத்திருக்கோவிலில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் என்ன வரம் வேண்டுமோ அதை இப்படி கட்டி அணைத்து நீங்கள் கேட்கும் பொழுது இறைவன் உங்களுக்கு அபார சக்தியை கொடுத்து உங்களை வழிநடத்துவார் என்று பல்வேறு மக்கள் நம்பிக்கையோடு வணங்குகிறார்கள். இந்த திருக்கோயிலுடைய பதிவை நாங்கள் எடுக்கச் செல்லும் பொழுது அவ்வளவு வியப்பான விஷயங்கள் காத்து கொண்டிருந்தன. இம்மலைப்பாதைக்கு செல்லும் வழியில்
வித்தியாசமான ஒரு பாம்பு புற்று ஒன்று காணப்படுகிறது. இங்கு ஐயாவின் ஜீவசமாதி ஒன்றும் இருக்கிறது. இங்கிருக்கும் ஜீவசமாதி ஐயா காற்றோடு காற்றாக கலந்து விட்டதாக, இங்கு மக்கள் அனைவரும் காற்றை கூட வணங்கிவிட்டு செல்லும் அளவிற்கு இந்த இடத்தில் அவ்வளவு ஒரு வைப்ரேஷன் இருக்கிறது. சித்தர்கள் நடமாடும் இந்த இடத்தில் நீங்களும் கால் பதித்து பாருங்கள். காணாமல் போய்விடும் உங்கள் கவலைகள். இப்படி எண்ணற்ற மகிமைகள் நிறைந்த இத்திருக்கோயில் சென்னை வண்டலூருக்கு மிக அருகில் அமைந்திருக்கிறது. கேளம்பாக்கம் செல்லும் வழியில் மக்கள் அனைவரும் வியக்கும் இத்திருக்கோயில் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. பின்னாடி இந்த மலைக்கு பின்னாடி ஒரு கோயில் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கருப்பு சாமி ஐயா கோயிலா. அதை காட்டுப்பா இந்த கோயில். கருப்பு ஐயப்பன் கோயில், கருப்பு சாமி ஐயப்பன் ரெண்டு பேர் இருக்காங்களா? நாங்கள் பார்க்குறது தான் வந்து கருப்பு சாமி ஐயப்பன் கோயில். ஐயா அதுக்கும் இந்த வழியாக தான் போனோமா? அது தனி வழி இருக்குது. இயற்கையோடு இயற்கையாக இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. நாங்களே வந்து ஷூட்டிங் அவ்வளோ என்ஜாய் பண்ணி எடுக்கிறோம். நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஆன்மீகத்தோடு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். இன்றைக்கி இந்த பதிவு வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இதனுடைய அடுத்தடுத்த பகுதிகள் உங்களுக்கு தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ சுவாமி ஐயா வந்து அவ்வளோ அழகாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னார். இந்த மலைக்கு வரணும்னா பைரவர்கள் வந்து கூட வந்து வழிகாட்டிட்டு போகிறாங்க, வழிகாட்டி விடுறாங்க. அது வந்து இந்த கோயிலுடைய சிறப்பு. மறுபடியும் இதனுடைய தொடர்ச்சி அடுத்தடுத்த வாரங்களில் இருக்கும். ஸோ இன்றைக்கி அருள் திருமாலயம் நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்த இந்த பதிவு பிரமிப்பை ஏற்படுத்தியிருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை வணக்கம் சொல்லி விடைபெறுவது உங்கள் லபியமான கலைமாமணி மெமிக்ரி செந்தில். சுத்தி இயற்கை இங்கே ஒரு 10 நிமிஷம் இருந்தீங்கன்னா போதும், எல்லா நோயும் பறந்து போயிடும். அதை ப்ரெஸ் பண்ண ரெக்கார்ட் ஆர் வந்துச்சா? வா 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 வா, கடையே சுகர் ஏ இங்கே பாருங்க, அங்கே அப்படி தெரியுமா? 4 பேரா சுற்றி கவர் பண்ணி எடுக்கலாம். சுற்றி கவர் பண்ணி எடுப்பா. தம்பி நீயே கேமராமேன் ஆகிட்டடா. என் ஆம்பிஷன் அது. ஹேங்கர் கட் இங்கே எடுத்து நம்ப இது யாருடைய சமாதிப்பா? ஜீவ சமாதி. இங்கதான் வந்து உயிர் விட்டாங்க. ஒரு கோயில் இருக்குது. ஹோட்டல் ஃபாரஸ்ட் ஸ்பாட். இவ்வளவு பெரிய இடம் உள்ள இருக்குதுன்னு கவர்மெண்ட்டே தெரியல. என்னடா இடம் இது, பயங்கரமா இருக்கு. வழி இருக்கா மேலே போட்டு சாய்பாபா கோயில்? அதுனா ஒரு கீரைப்பா. கீரைப்பா வந்துருங்க பாரு. ஆ
என்ன கிணறு பா, இது ஒரு கிணறு தான். வடிவானந்த ஈசனா? அப்படி அப்படி நில்லுங்கண்ணா, கொஞ்சம் அப்படி நில்லுங்க. ஆ வாங்க, அப்படியே போயிடுங்க.